இந்த புத்தக நிகழ்ச்சி நண்பரை அழைத்தார்கள். அது பல்வேறு நல்ல கருத்துக்களை அவர்கள் இந்த ஒரு பிளாங்க் செக் இந்த புத்தகத்தில் இருக்குது. நான் புத்தகத்தை ஒன்றும் படிக்கலை, ஆனால் அந்த நிகழ்ச்சியை வந்திருக்கேன். இனிமேல் தான் படிக்கணும் அது. ஆனால் அது பேச்சாளர் பேசுனதை பார்த்தா வந்து நல்ல பல அறிவுரை கூறுகிறார்கள். ஸோ இது வந்து ஒரு ஒரு யங்ஸ்டரு, ஒரு தொழிலதிபர், ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு படிகளாக இருக்கும், ஒரு நல்ல புத்தகம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்கு நண்பர் மலேசியா வந்திருக்காரு, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரண் அவர்களும், அந்த புத்தகத்தை வாழ்த்து சென்றிருக்கும் பானாசிரம் போனவர்களாம் வந்திருக்காங்க. நல்ல பல அறிவுரைகளை கூறினார்கள். சார், கடந்த மூன்று நாட்களாக வந்து நீங்கள் எடுக்கிற இணைப்புகளாக இல்லை, அதான் அன்றைக்கே நம்ம மறுத்துட்டோம். நம்ம அது லாஸ்ட் வீக்கே நம்ம இல்லைன்னு சொல்கிறோம். இன்னைக்கு உலக அளவில் அந்த ஒரு வீழ்ச்சி இருக்கு, அந்த பாதிப்பு இந்தியாவுக்கு வரும். நம்ம வந்து ஒரு ஆனால் இந்தியா ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமியை வந்து, ஸோ அதனால் வந்து அந்த எந்த விதமான ஒரு வந்து திருப்பி நம்ம அதை பவுன்ஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து ஒரு பெருசாக நம்ம இது பண்ணோம். அதை நான் மறுத்துட்டேன். முந்தா நிறைய நான் வந்து அதை பற்றி நான் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினியை பொறுத்த மட்டும் அவர் தனி கட்சி தான் ஆரம்பிப்பார். அது வந்து ஒரு மார்ச் ஏப்ரலில் கட்டாயம் ஒரு கட்சியை ஆரம்பிப்பார். வந்து 2021 வந்து அசம்பிளி எலெக்ஷன் கட்டாயம் வந்து. ஸோ 6 மந்த்ஸ்னால் டிசம்பர் வர, அடுத்த 2021 ஜனவரி எல்லா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ டிசம்பர்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மார்ச் ஏப்ரல்லே முடிஞ்சிடும். இந்த படம் அநேகமாக தர்பார் வந்து ஜனவரி ரிலீஸ் ஆகும். இன்னொரு படம் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டாயம் தீபாவளி வரும், அந்த எல்லா ஷெடியூலும் வந்து வரல, ஜனவரியில் எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும். ஸோ கட்டாயம் மார்ச் ஏப்ரலில் கட்டாயம் ஆரம்பிச்சு தனி கட்சி தான் ஆரம்பிப்பார். ஆரம்பித்த பிறகு அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஏன்னா 234 தொகுதியில் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் தூண்டு அந்த நேரத்தில் எப்படியோ அது தகுந்த மாதிரி அவர் வந்து எப்படி அவர் ஃபார்மேஷன் எப்படி தனியாக நிற்கிறதா எப்படின்னு அவர் தான் அது முடிவு பண்ணுவார். வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு ரஜினி அவர்கள் திரைப்படத்தை தொடர்ந்து நடிப்பாரா இல்லை அது தெரியல. அது வந்து அது அதுதான் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வந்து அவர் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாரு. அண்ணன் ஸ்டாலினை பற்றி கூட கருத்து சொல்கிறாரு. வந்து அரசியலில் வந்து அவர் பகல் கனவாக வரும், முதலமைச்சராக வரும். ஸோ அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. வந்து அந்த கருத்தெல்லாம் நம்ம வந்து துணை முதலமைச்சர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் சொல்கிற கருத்தை தான் நான் வந்து அதிமுக இருந்தார். அவரோட நேரத்தில் வந்து ஒரு ஒரு பேட்டில் சொல்லியிருக்கார். வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் நான் கருத்தை சொல்கிறேன்னு சொல்லணும், இல்லை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்கிற கருத்தை தான் எடுத்துக்க முடியும். நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிற கருத்தை வந்து அவர் சொல்கிறார். அதே இன்னொரு பேட்டில் கடம்பூர் ஜன ராஜு கூட சொன்னார், அவரு கூட இன்னும் கமிட் பண்ணிக்கலாது. ஸோ நம்ம ராஜேந்திர பாலாஜி கூட நல்ல மனிதன் சொல்கிறார், அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினியை. செல்லூர் ராஜு வந்து நான் வந்து அவர் ரசிகர்னு சொல்கிறேன். ஸோ அதிமுகவில் வந்து ஒரு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. ஸோ அண்ணன் செங்கோட்டையும் கூட போய் பார்த்து தான் சொல்கிறாங்க, அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினியை கடன் செலவு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதிமுகவில் மிக்சட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிற கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒருங்கிணைப்பாளர் துணை அவங்க சொன்னதை எடுத்து சிஎம்ஓ டெப்டி சிஎம் சொன்னதான் அஃபிஷியல் வெர்ஷனாக நம்ம எடுத்துகிட்டு சொல்ல முடியும். அதாவது ரெட்டை நாக்கு அழகிரியை பொறுத்தவரை அண்ணன் அழகிரியை பொறுத்த மட்டும் நேற்று வந்து ஒரு ஊழியர் கூட்டம் நடக்குது எங்கே நாங்கினரில். அது வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் இன்வைட் பண்ண ஒரு ஊழியர் கூட்டமாக, தனியாக வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங் கிடையாது. ஒரு ப்ரெஸ்ஸை இன்வைட் பண்ணி அங்கே இருக்க மாவட்ட கமிட்டி வந்து ஒரு தீர்மானம் போடுது, நம்ம தனியாக தான் நிற்கணும் நாங்கினேரியில். அது ஒத்த கருத்தாக தான் அண்ணன் அழகிரி சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டு எதிர்கட்சியாக இருக்குது, ஒரு கவுன்சில் தேர்தலில் கூட ஜெயிக்கணும்னா முதல் படிகளை தனியாக நிற்கணும்னு சொல்லி ஒரு வீரவசமாக பேசுகிறாரு. நம்ம தனித்து தான் போட்டியிடும், இந்த தொகுதியை நாம் தான் பெற வேண்டும் என்று அண்ணன் அழகிரி சொல்கிறாரு. தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஊக்கப்படுத்துறதுக்கோசம் தான் சொன்னேன்னு சொல்கிறாரு. இதே கருத்தை தான் நான் சொன்னேன் ஜனவரி 21 அவர் ஒரு உள்ளாட்சி தேர்தல் சம்மந்தப்பட்டவா க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் சொன்னேன், சென்னை கார்பரேஷனில் 200 வார்டு இருக்குது, அதில் வந்து 14 வார்டு தான் கொடுத்தார் அண்ணன் ஸ்டாலினு. அதில் என்ன சொல்கிறாரு, 14 வார்டில் எக்ஸ்ட்ரா வார்டு கொடுத்தா 25 லட்சரூபா ஒவ்வொரு சீட் எக்ஸ்ட்ரா சீட்னா எங்களோட மாவட்டத்தில் டெபாசிட் கட்டுங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி கருத்தை சொன்னதுனால தானே வந்து என்னை வந்து கட்சி விட்டு எடுத்தாங்க. இதே ஆகஸ்ட் 1ஆம் தேதி இதே சத்தியமூர்த்தி பவனில் இன்னொரு மீட்டிங்கில் சொல்கிறார், 100 சீட் தனியாக நிற்கணும்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், வந்து நேரு அவர்கள் வந்து சொல்கிறார் இங்கே
ஜூன் 22 திருச்சியில் நாங்கள்னா வாயில் வந்து குச்சி மிட்டாய் சப்பிட்டு போகணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் பாஷையில் வந்து கை கீழே போனால் எப்படின்னு தெரியும், கை கீழேந்து போகுது மேலே என்ன பேசுகிறார். அவர் தான் வந்து திருச்சியில் ஒன்றா பெரிய ஆளாக இருக்கலாம், மெட்ராஸில் வந்து அவர் பார்க்கட்டும், நம்மளும் மெட்ராஸில் எல்லா விதமான அரசியலையும் நம்மளையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து இது வந்து நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் உங்களை யாரும் சுமக்க சொன்னாங்களே கேட்டோம், இந்த நாடாளுமன்ற தலைவர் ராகுல் காந்தி பேரை சொன்னதுனால தான் இந்த 37 சீட்டு 1,00,000, 2,00,000, 3,00,000 ஜெயித்தாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு சர்ச்சிலையும் ஒரு மசீதிலையும் இலியாஸ்னு ஒருத்தர் இருக்கார் தலைவர் இருக்கார் வந்து இமாம் 8,000 இமாமுக்கு தலை அவரும் சொன்னார் காங்கிரஸ் இருக்கும் மத சார்பட்டடிக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னார், எங்கேயுமே திமுக வார்த்தையை சொல்லியே அவர். அதனால் காங்கிரஸ் இருந்தனால்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா வேலூரில் எங்களை ஒதுக்குனாங்க, காங்கிரஸை ஒதுக்குனாங்க, 8,000 ஓட்டு தான் நான் வந்தேன், கொஞ்சம் இன்னும் 4 பூத்து ஓட்டு தான், கொஞ்சம் அவர் ஏசி சண்முகம் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஜெயிச்சிருப்பார் கட்டாயம். ஸோ காங்கிரஸ்னால தான் ஜெயித்தாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன் ஒரு 200 சீட்டில் நாங்கள் தனித்து ஜெயிப்போம்னு சொல்கிற அண்ணன் ஸ்டாலின் அதான் சொன்னாங்க, 200 சீட் திமுக நிற்க போது 34 சீட் காங்கிரஸ் அவங்க வந்து கைட்டு விட போகிறாங்க. போன 30ஆம் தேதி அண்ணன் கே ராமசாமி அண்ணன் அழகிரியும் அறிவாலயத்தில் பார்த்துருப்பாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அடுத்த நாள் முரசூரில் ரெண்டு பேர் படமும் வரல, சின்ன சின்ன விஷயத்து கூட முரசூரில் படம் வரும் யார் அழகிரி. இந்த மாதிரி வந்து காங்கிரஸை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. நேற்று பேசிட்டு இது மாதிரி பேக் வாங்குறாரு யார் அழகிரி. இன்னொன்று சொல்கிறார் சத்தியமூர்த்தி பவனில் பார்த்தீங்கன்னா நினைத்து தலைவர் சிதம்பரம் வந்து ஒரு முன்னாள் நிதியமைச்சர் ஒரு பெரிய ஹோம் மினிஸ்டராக இருந்தார், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நேற்று மொத்தமே ஒரு 120 பேர் அசம்பிள் ஆகிறாங்க. கோபனா அவங்க சொல்கிறாரு யாரும் அரெஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி 20 பேரோட உள்ளே போயிடுறாரு. செல்வ பிறந்தக்கு கோபனாக்கு உள்ளே தகராறு, அவர் 10 பேரோட அரெஸ்ட் ஆகிறார். இந்த யார் இந்த கோபனா? உடனே ஒரு அழகிரி ஃபோனில் லைனில் வந்து என்ன சொல்கிறாரு யார் வந்து அரெஸ்ட் பண்ணவனான்னு. அப்போ 3 கோஷ்டியாக 10 பேர் 30 கோபனாவை பொறுத்த மட்டும் திமுகவோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க கோபனாவுக்கு, யாரும் அரெஸ்ட் பண்ணாதீங்க சிதம்பரம் தலைவர் கேவலப்படுத்துங்கன்னு வந்து திமுகவோட இன்ஸ்ட்ரக்ஷனில் கோபனா செயல்படுறார். அதுக்கு இந்த வந்து அண்ணன் கேஎஸ் அழகிரி ஒத்து போகிறார். இதை தான் நான் சொல்கிறேன், நம்ம கட்சி இதை வந்து இணையத்தையும் அரெஸ்ட் பண்ணவனு கோபனை உள்ளே உட்காந்துருக்காரு. செல்வ பிறந்தீங்க தலைமையில் 10 பேர், ராயபுரம் போனால் வீட்டுக்கு போனவர் திருப்பி வந்து 10 பேர் அரெஸ்ட்டு, இன்னொரு கோஷ்டி 30 பேர் தனித்தனியாக அரெஸ்ட் பண்ணி என் தலைவர் சிதம்பரத்தை கேவலப்படுத்தணும். நீங்கள் நாள் இல்லையா கூட்டுறதுக்கு அழகிரியா வந்து சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார், ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி ஒரே குளறுபடியாக இருக்கார். ஏற்கனவே வந்து 42 கோடி ரூபாய்க்கு வந்து பெருந்தலைவர் காமராஜ் பேரில் ஒரு ஷிப்பிங் காலேஜ் நடத்தி அதில் சிபிஐ என்கொயரி வரப்போகுது, 7 பக்கம் ஷோகாஸ் நடத்தி அதில் பயந்துக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டமே மத்திய அரசாங்கம் பண்ணாமல் இது மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கார். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் திமுக வந்து அவங்கள்ட்ட தமிழக பாஜக எதிர்ப்பாக இருக்காங்க. ஆனால் அமித்ஷாவும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க. 370 இஷ்யூக்கு நம்ம காஷ்மீர் இஷ்யூக்கு முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க டெல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு அதை வந்து அந்த இஷ்யூவை பொறுத்த மட்டும் நாங்கள் பேசலை, அந்த எதிர்கட்சி தலைவர்களை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கோசம் ஆர்ப்பாட்டம் என்ஐயில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ டிஎம்கே பொறுத்த மட்டும் அவங்க மாற்றி மாற்றி இஷ்யூ பொறுத்த மட்டும் அவங்க தனியாக நிற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் நலகிரியை பொறுத்த மட்டும் நாங்கள் நேரில் ஒன்று பேசிட்டு ஊழியர் கூடத்தில் ப்ரெஸ்ஸு முன்னாடி பேசிட்டு இப்போ மாற்றி மாற்றி பேச சரியே கிடையாது. அந்த மாதிரி வந்து தலைவர் சிதம்பரத்தோட அவர் போட்ட பிச்சை தான் அழகிரிக்கு இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி. அந்த பதவியை அவர் டெல்லியில் இருக்கும்போது ஒரு நாள் கூட ஜெயிலில் போய் பார்க்கல அவர். அன்றைக்கி ராஜீவ்காந்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துக்கு டெல்லிக்கு போனார், அன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தா அது வரைக்கும் 4 மூலம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு ஒரு தடவை தனியாக போய் ஒரு கோர்ட்லேயே பார்க்கல, ஜெயிலுக்கு போய் பர்மிஷன் உள்ளாடி பரவாயில்ல. உடனே டெல்லிக்கு ஃப்ளைட் எடுத்துகிட்டு பார்க்கணும்ல. 2009 எம்பி வாங்கி கொடுத்தவர் அவருக்கு தலைவர் சிதம்பரம் தான், இப்போ வந்து பதவி வாங்கி கொடுத்தவரும். ஸோ அந்த மாதிரி நன்றி கட்டத்துக்கு ஒரு அடையாளம்னா அண்ணன் கேஎஸ் அழகிரி தான். சரி சார், ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சமீப காலமாக பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் அந்த மாதிரியான விஷயம், வெங்கைய நாயுடு புத்தக வெளியீடாகட்டும் ஸ்டெர்லைட் விஷயம் ஆகட்டும், இப்படி பல விஷயங்களும் பாஜகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி அவருடைய சப்போர்ட் இருக்கும் நீங்கள் குறிப்பாக அதிலும் படங்கள் திரைப்படம் வெளியீடாக முன்பு கூட அந்த மாதிரி பேசுகிறாரு, மத்த நேரத்தில் பேசுவது இல்லை அப்படின்னு சில வார்த்தைகளும் அண்ணன் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனையை வந்து அன்னையே வந்து பீச்சில் வந்து பூக்கடை நடராஜன் தலைவராக இருந்தார் தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே ஒரு 40 இயர்ஸ் பேக் அப்பயே மெரினா பீச்சில் உண்ணாவிரதம் இருந்தவர். பல டைமில் பல்வேறு காலகட்டத்தில் தன்னுடைய அரசியல் நிலைப்பட சொல்லியிருக்காரு. 92 சொன்னார் டெல்லியை விலை கொடுத்து வாங்கலாம், தமிழக மக்களை விலை கொடுத்து வாங்க முடியும்னு சொன்னார். அப்போ இந்த அலையன்ஸுக்கு வந்து
காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி மூப்பனார் தலைவர் மூப்பனார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு டெல்லி போய் நரசிம்மராவ்கிட்ட போய் சொன்னார். நரசிம்மராவ் சொன்னார் வேணான்னு சொன்னோடனே அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தோடனே ஒரு காலகட்டத்தில் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் சொன்னார் இவரும் முதலமைச்சர் பதவி. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் தன்னுடைய கருத்துக்கள் அரசியல் கருத்துக்களை சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. மிகப்பெரிய ஆளுமை முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதே தன்னுடைய கருத்தை வந்து ஒவ்வொரு அவங்க இருக்கும்போதே பதிவு பண்ணவர் தான் அண்ணன் சூப்பர் ஸ்டார். ஸோ அது எதுவுமே அவர் சொல்ல வந்து ஸ்டெர்லைட்டை பொறுத்த மட்டும் வந்து அன்றைக்கி நடந்த ஃபயர் ஆக்ஷன் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் போகிறார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். அன்றைக்கி இவர் ஏழாவது வண்டி விழாத்துக்குள்ள ஒன்றிய செயலால் வண்டியை கொளுத்துறாங்க அவர் கூட போன வண்டியை அந்த வண்டியாக இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் அவருன்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அவரோட கருத்தை பதிவு பண்ணுறார். அந்த காப்பன் பட விழாவில் வந்து அந்த கல்விக் கொள்கை சூர்யா சொன்ன கருத்தை ஆதரிச்சு சொன்னார். ஸோ அதுக்கோசம் வந்து அதை வந்து பிஜேபிக்கு எதிராக பேசணும்னு சொல்ல முடியுமா? சரி, காஷ்மீர் இஷ்யூக்கு ஒரு கருத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் கேஎஸ் அழகிரி சிபிஐ சிபிஎம் விடுதலை சீர்த்து அந்த கருத்தை எது சொல்கிறாங்க? ஏன் இது வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் ஏன் தப்புன்னு சொல்ல மாட்டாரு? அண்ணன் ரஜினியோட கருத்து தப்புன்னு சொல்ல மாட்டாரு? ஸோ அவரோட கருத்தை சொல்கிறாரு. அவர் மனதில் பட்டதை வந்து என்றைக்குமே சொல்கிறவர். அது மாதிரி வந்து அவரோட கருத்தை வந்து அவர் வந்து ஹிந்து தான், ஹிந்துத்துவான்னு கிடையாது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மைய மக்களுக்கு ஹிந்து மற்றும் சிறுபான்மையை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் கிறிஸ்துவ சகோதரர்கள் சேர்ந்து தான் ஒரு கூட்டணியை வந்து அவர் ஃபார்ம் பண்ணுவார். அவருக்கு பொறுத்த மட்டும் ஒரு தலித்து சப்போர்ட்டிங் படமாக இருந்துச்சு காலா அண்டு கபாலி. ஒரு தலித்து டைரக்டருக்கு யாருமே சினிமா படம் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க, ரெண்டு படம் கொடுத்தாரு. பேட்டாவை பொறுத்த மட்டும் சிறுபான்மை சமுதாயம் ஒரு ஆன்டி இந்துத்துவ படம் தான் கொடுத்தார். ஸோ எல்லாமே அவர் தெளிவாக தான் இருக்கிறார். கட்டாயம் அவர் தனி கட்சி தான் ஆரம்பிப்பார். அடுத்த தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமையார் அவங்களோட வெற்றிடத்தை கட்டாயம் நிரப்புவார். அடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் கொடி தான் கோட்டையில் போகிறோம். அடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் தான் கோட்டையில் அமருவார். முன்னாடி பதிலே சொல்லிட்டாங்க, அவர் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் கோட்டையில் உட்காருன்னு சொல்லிட்டேன்ல. ஓகே, ஏன்னா வந்து இப்போ திமுகவில் ரெண்டு கோஷ்டி ஆயிடுச்சு. ஒன்று இளைஞரணி ஒரு கோஷ்டி, மாவட்டம் கோஷ்டி, அதுமாதிரி கோஷ்டியே இருந்த உதயநிதி போட்டதுலேருந்து அந்த மாவட்டமும் இளைஞர் ரெண்டு குரூப் ஆயிடுச்சு. இப்போ கலைஞர் இருக்கிற போது என்ன தான் அவர் இருந்தாரோ அண்ணன் ஸ்டாலின் வந்து மாவட்ட செயலாளர் கேட்காம டேட் கொடுக்க மாட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாவட்ட செயலாளர் தெரியாமையே உதயநிதி வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு கல்யாணமோ ஒரு 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 ஃபங்க்ஷனோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துறாங்க. ஸோ திமுக நிற்கிற வேண்டியில் உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறதுக்கு அது தெரியல. அவர் திமுக தான் கட்டாயம் நிற்க போதாது. ஏன்னா என்ன சொல்லுவார்னு கடைசியில் அழகிரியோட தெரியும் எனக்கு ஸ்டாண்ட் என்னான்னு. நான் வந்து ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டேன், என்னோடய கருத்தை சொல்லிட்டேன், ஆனால் டெல்லி தலைமை வந்து சீட்டை விட்டு கொடுத்துட்டு ஏன்னா ஏற்கனவே எனக்கு என்ன கிடச்ச தகவல்னால் காங்கிரஸில் மிகப்பெரிய ஒரு மோசடி பேர் வழி கோபனாக இருக்காங்க. அவர் ஏற்கனவே 5 கோடி ரூபா பேரம் பேஸ்டா டிஎம்கேயில் நான் பணம் கொடுங்க, இப்போ 25 லாக்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு தரேன் கோபனாக, இந்த சீட்டை விட்டு குத்துறோம் உங்களுக்கு. சஞ்சய் டட்னு இன்னொரு புரோக்கர் இருக்கான் பாம்பேயில் இருந்த புரோக்கர். காங்கிரஸில் ஏஐசிபிசிஸ்லாம் 50,000, 1,00,000, 2,00,000 வாங்கிட்டு போனவன். ஸோ நாங்களாம் ஒரு 5 கோடி கொடுத்தேன்னா சீட்டை விற்றுறோம் உங்களுக்கு, விட்டு கொடுத்துறோம். அதுக்கு அழகிரி நடிக்கிறார் ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் போயிட்டு நாங்களாம் நிற்கிறோம் காங்கிரஸ் கேட்டால் டெல்லி தலைமை விட்டு குத்துன்னு சொல்கிறது. இது மாதிரி காங்கிரஸ் சீட்டை ஜெயிக்கிற சீட்டை விட்டு கொடுத்து ஏற்கனவே ஷோலிங்கர் நம்ம நின்று தோத்த தொகுதி சூழல் ரெண்டு தோத்த தொகுதியை விட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி இதுவும் கொடுத்துருவாங்க. ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் போய் சும்மா ஏமாற்றி சும்மா பேஸ்ட் வந்துட்டார். கட்டாயம் இப்போ நான் 4 அமாவாசையில் ஒரு பதிவு மாற்றிடுவாங்க சொன்னேன், 2 அமாவாசை ஆயிடுச்சு, இன்னும் 2 அமாவாசையில் தீபாவளிக்குள்ளே ஒரு பதிவை மாற்றிடுவாங்க.